சிக்கன் ஜக்குட்டி. இது ஒரு அருமையான கோன் ஸ்டைல் ரெசிபி. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக மல்லி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, உப்பையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 lemon ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் குருமிளகு, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, வரமல்லி, அதோட வரமிளகையும் ஆட் பண்ணி ஒரு 30 seconds ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இனி இதில் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். தேங்காய் துருவல் நிறம் மாறிடுச்சு. இனி இதில் கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். கசகசாவை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை சூடு ஆற வச்சு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, அதோட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இனி இதில் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நம்ம உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இருதயம் சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இனி இந்த சிக்கனில் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி இதில் கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே ஒரு 10 to 15 minutes வேக விட்டோம்னா ஒரு யூனிக் டேஸ்டில் கோன் ஸ்டைல் சிக்கன் ஜக்குட்டி ரெடி.